இந்த வீடியோவை வழங்குவோர் ருச்சி மேஜிக் பிக்கல் ஏழாம் சுவை. வந்து ஹெல்தி இதுதான். இது நாட்டுக்கொல்லியா பிராய்லர் கொல்லியா? பாய்லர். பாய்லர் பாய்லர். அங்கேன்னு சொல்லலாம் போது வாய்ஸ் ஓவர் எடுத்துக்கிறோம். பேசுறீங்க. ஏங்க டெக்னாலஜி உங்களுக்கு எங்க இருந்து வாங்குறீங்க? கூலிக்கு தான் விக்கிறது இல்லையா? நோ, ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் கீ ரோஸ்ட்க்கு வந்து என்ன பண்ணனும்? நீங்க தான் சொல்லணும். சிக்கன் கீ ரோஸ்ட் நான் அவன் சொல்லணும். ரகுவரன் அங்க இருங்க ஒரு நிமிஷம். அந்த வார்த்தை என்ன? சிக்கன் கீ ரோஸ்ட். தேவையான பொருட்கள் மேரினேட் பண்ணனும். நான் மேரிட் தான். மேக்னேட் பண்ணனும். மேக்னேட் பண்ணனும். திவ்யா திவ்யா இது அவ்வளவுதானா? முடிஞ்சா? இங்க இங்க பாருங்க, பாருங்க, இங்க பாருங்க. இது கரெக்டா இருக்கா? இல்ல இன்னும் கொஞ்சம் இங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணுமா? என்ன பண்ணும்? பட்டாரணம் திரும்பாதீங்க. வேற என்ன போடணும்? வேற என்ன போடணும் மட்டும் சொல்லுங்க. என்ன ஒளிஞ்சிருக்கீங்களா? சக்கர் போடக்கூடாது. யாரையுமே நீ மரியாதை கொடுத்து பேச மாட்டியா? நியூயார்க் நாளைக்கு காலைல ஒரு விண்டீசல் கூட ஒரு பார்ட்டி. இப்படி சிரிக்கிறான்னு சொல்லி பொய்ய ரகுவரன் லேடி ரகுவரன் Never do this. It is restroom rented. இதை வந்து இப்போ இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே சாப்பிட போகிறோம். இங்கே இருக்க கேமராமேன்ஸ் எல்லாம் போய் வாய் ஊறுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. பயங்கர பரவசமாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்ம டிஷ் இருக்கு. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு தான் போகணும் இங்கேருந்து. ஏ நான் இல்லாத போது இதில் ஏதாவது போட்டிங்களா? கலர் மாறி இருக்கு. ஏ இப்போ இல்லை, இப்போ அண்ணே என் டிஷ்ஷே அந்த அவன் சும்மா தான் இருக்கிற அவனை போடு. இல்லப்பா அந்த பட்டகிராம்பே போடலப்பா, அதனாலதான்ப்பா எனக்கு வரல. கடைசி அப்படி வச்சு தட்டுவாங்க எங்க வீட்டுலதான். சொல்லுங்க வேற ஏதாவது. அப்படியே எது பேசினாலும் கட் பண்ணி தூக்கிடுவாங்க. ஏன் அப்புறம் எதுக்குதான் இந்த ஷோ எடுக்கிறீங்க? எல்லாத்தையும் கட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு போச்சுரா. இன்னைக்கு கேமராலாம் ஃப்ரீயா இருந்திருக்கு போல இருக்கு. இருந்திருப்பாங்க. சரி வாங்க, அந்த மூணு பேரும் இன்டர்ன் போல இருக்கு. இன்னைக்கு வா, மூணு பேரும் கேமரா எடுத்து ஆங்கிள் கத்துக்கங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இது இன்னும் ரொம்ப வருஷமாவே ஆங்கிளா நினைச்சிட்டு இருக்கு. இன்னைக்காவது நல்லா பேசி கத்துக்கன்னு சொல்லி இதை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதான் நிக்கி வந்திருந்தானா என் தலைவன் நேரம் வந்து எப்படி தெரியுமா பண்ணிருப்பான் தொட்டு தமிழ் மக்கள் அப்படின்னு இருப்பான். பூரா எச்சியத்துல துப்பியிருப்பான் நேரம் வரல. இன்னைக்கு அவனோட பெரிய ஃபேன் நாங்க ரெண்டு பேரும். அவர கடைசியா அவர் முடிக்கிறது நாலு பேர் சொல்லுவாங்களா சிரிக்கும் போது கியூட்டா இருக்கும். இப்ப நம்ம அதை வந்ததுல இருந்து சொல்லவே இல்லை. இப்ப ரெஜிஸ்டர் பண்ணுது. இது வந்து பார்ட்டிக்கெல்லாம் போன அப்படிதான் சிரிப்பாங்க. அப்படி சிரிச்சுதான் போ வெரைட்டி ட்ரை பண்ற நீ சிரிப்புல. சரி வேற என்ன? வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது குக்கிங்ல டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க எங்கள்கிட்ட கேட்கலாம். ஏன்னா நாங்கள் மூணு பேருமே நல்லா சமைக்கக்கூடிய ஆட்கள் தான் உண்மையிலேயே.
ஏன்னா உங்களை மாதிரி ஆட்களை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்து பண்ண போகிறானுங்க. எப்படி நீங்கள் சமைக்க போகிறதில்ல இந்த மாதிரி கக்கப்பக்கான சிரிச்சுக்கிட்டு என்னப்பா நீ கல்யாணம் பண்ண மாட்டியா? இல்லை உனக்கு நடக்கும், எனக்கு உனக்கு This bowl? Yeah. Okay. இட்லி ஃப்ரை. ஐயோ தள்ளி விட்டுருச்சு இந்த பொண்ணு, சும்மா இருக்கிறியாமா கொஞ்ச நேரம். இப்போ பண்ணாத இட்லி வந்து ஏமா அந்த பையனை பண்ணவும் விட மாட்டேன்ற, நீ கேள்வியும் கேட்க மாட்டேன்ற, சும்மாவே எவ்வளோ நேரமாக நிற்கிறது நாங்கள். அப்புறம் அவன் அதை எடுத்து வேற தின்னு போடுறாங்க, அப்புறம் அதையும் கோச்சி போய் வேற தள்ளி விட்டு கீழே தள்ளி விட்ட. உங்கள் தானே ஃபர்ஸ்ட் தள்ளி விட்டாரு, அப்போ எதாவது கேட்டிங்களா? போட்டுமா இது வந்து ஒரு ஆடா ஒரு சமையல். அது தீஞ்சி போச்சு, நீ அதை ஒரு கிண்டி கிண்டா தம்பி. இல்லை போதும் போதும் அவ்வளோதான், தீஞ்சி போச்சு. ஆனால் ஏதாவது ஒரு சிம்பிள் ஸ்டெப் எங்களுக்காக நாங்கள் ஆசைப்பட்டு கேட்குறோம்ல. ஏன்னா நீங்கள் ஆங்கரிங் பண்ணுறது சூப்பராக இருக்குது, நீங்கள் டான்ஸ் ஆனால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு உங்க ப்ரொடியூசர் பாவம் அவரே மெசேஜ் அனுப்ப போயிட்டேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சாயமா கேட்டு, நீ கிடைச்சாயமா கேட்டு. அந்த கோழிக்கு அதே மாதிரி தான் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா போட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் மேக்னெட்டா மேக்னெட் மேரினேட் பண்ணணும். அதை பண்ணணும், பண்ணி நல்லா வறுத்து எடுத்தா நல்லா இருக்கும். நீங்க நினைக்க அப்படி நீங்க அப்படி நினைச்சீங்களா? வேற ஏதாவது நினைச்சீங்களா? அந்த கோழி கடைசியா அறுக்கும் போது அந்த வாயிலே ஒரு வெட்ட போட்டுவோம். எப்படி எப்படி ஒரு கியூட்ரா? ஆமா, பாம்பேல என்ன பண்ணிட்டு. சரி, எங்களோட புது சேனல் பிஹைண்ட் தி ஆஷ் அப்படின்றது என்னம்மா? ஆஷ்னா ஆஷ் ஆஷ் சில்ல. இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரா மூணு டிஷ் குக் பண்ண போறோம். எதுக்கு குக் தான் பண்ண போறோம் சூப்பரா? நானு ஓட்டலே ராபிச்சக்காரனே நினைச்சுவாங்க. போலாம்மா. புது வருஷம் தொடங்குது, எந்த உயிரினத்தையும் கொல்ல மாட்டோம். நியூ இயர்க்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சு நக்கிட்டு படுத்துப்போம். நீங்க ஏதாவது சாப்பிடுங்க, நானே சாப்பிடுவீங்களா? வேற ஏதாவது சாப்பிடும் போது சாப்பிடுவீங்களா? ஆக துப்பிட்டு பேசிருக்கீங்க. சரி, தெரியல. சரி, கொஞ்சம் மறைச்சாலும் தெரியும் சொல்லுங்க. ரகுவரன் என்ன பண்ணுவோம்? லேடி ரகுவரன் என்ன பண்ண போறோம்? நான் வந்து சிக்கன் இது பெப்பர் ஃப்ரை, நான் இட்லி ஃப்ரை. ஏய் வேற என்ன இருக்கு? மூணு கடாய் இருக்கு, நக்கிட்டு போங்க. சிக்கன் கீ ரோஸ்ட். என்னது? சிக்கன் கீ ரோஸ்ட். சரி ஓகே, நெய்யில போட்டு பொரிச்சு எடுத்துற வேண்டியது. சோ ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து என்ன பண்ணனும் நீங்க தான் சொல்லணும். சிக்கன் கீ ரோஸ்ட் நான் அவன் சொல்லணும். ரகுவரன் அங்க இருங்க ஒரு நிமிஷம். அந்த வார்த்தை என்ன? சிக்கன் கீ ரோஸ்ட். தேவையான பொருட்கள் மேரினேட் பண்ணனும். நான் மேரிட் தான். மேக்னெட் பண்ணு. மேக்னெட் பண்ணனும். ஏங்க அவருங்க அது ரெண்டா திருப்பி அந்த க்ளவுஸ் கேளு. ஆமா, ஏய் ஹைஜீனிக் இல்ல க்ளவுஸ். ஸ்பூன்ல பிரிக்கலாம். ஹைஜீனிக் இது போடு. இந்த மூணு சமையல் கட்டு பக்கம் போவாது போல. வாவ். ஏங்க கறி இப்படி எல்லி நான் நீ தான் போறேன். அவங்க தான் ஸ்பூன்ல எடுக்க சொன்னாங்க, எடுத்துக்கிட்டு இருக்கேன். டேய் கையில இருடா. என்னைக்குடா நீ சமைச்சு முடிப்ப? போதும்பா, போதும்பா. ஆமா ஆமா. ஏய் பத்தாதடா டேய். இன்னும் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுமா? உனக்கு வேணுமா? இன்னும் போடுப்பா.
நல்லா அள்ளி போடுப்பா. எப்ப அந்த எலும்பு 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 நான் செஞ்சு தரேன்டா உங்களுக்கு நல்லாவே. இது அது எப்படி அவன் எடுத்து மிச்சம் மீதி எல்லாம் பெப்பர் ஃப்ரைக்கு வச்சு பண்ணி ஆண்ட கொடுப்பீங்களா? டேஸ்ட் ஏதாவது குறைஞ்சதுன்னா சொல்லிட்டு அந்த பாருங்க கறியை கழுவிட்டு தண்ணி எதுலயே வச்சிருக்கீங்க அவனுக்கு மட்டும் நல்லா கழுவி கொடுத்துக்கிறீங்க. மசாலா தேவை இப்ப எப்படி சொல்றது தயிர் அப்புறம் சால்ட் மிளகாத்தூள் பேப்பர் எல்லாம் போடணும். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் இதான் மைதான் நினைச்சிருப்பான். கொஞ்சமா இந்தியாலே லெமன் இப்படி கட் பண்றது இப்படி கட் பண்றது நீ மட்டும் இப்படி பொறிச்சு முடிச்சு கடைசியா தானே நம்ம இது புளிவோம் அப்பயும் புரிஞ்சுக்கலாமா? இது லெமனுக்கு போறதா இருக்கும். இதுமா ஏய் நல்லா இருக்குப்பா கலர் கலரா. ஏய் பச்சை கலர் ஒன்னு கொடுங்களேன். பச்சை கலரா? நீ அது இதுக்கு வெச்சிருக்க அங்க போங்க டேக் பாருங்க. ஐயோ என்ன மாதிரி பண்ணி விட்டாங்க பாருங்க போறாம பாருங்க. ஏய் சொல்ல மாட்டீங்களா? அங்க பாரு என்ன பத்தி போட்டான். ஏய் ஏன்டா அப்படி பண்றீங்க? என்ன போடிங்க? நெய் கொஞ்சம் போட நல்லா இருக்கும். நான் பண்ணிட்டே இருக்கேன். நெய்யோட சேர்த்து குடுங்களா? தொண்டை அடிக்கும்டா. இஞ்சி பூண்டு விடுது. நீங்க எனக்கு க்ளவுஸே தரல, நான் எப்படி மிக்ஸ் பண்ணுவேன்? மசாலாலாம் இன்னும் கொஞ்சம் போடணும். இருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தை நெய்யில் போட்டு லைட்டாக கிண்டி வைத்து விட்டோம் என்றால் லைட்டா பொரியும். கொஞ்சம் அது கோல்டன் கலர் ஃப்ரைல வரணும். சரியா? இப்ப வெள்ளை கலர்ல இருக்கு. நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? நான் செய்து சிக்கன் கீ ரோஸ்ட். இப்போ வெங்காயம் லைட்டா போட்டுக்கலாம். ஆத்தி அப்படி போட கூடாது. போட என்னடா பிரச்சனை? போட சரி சரி போங்க. ஓகே வெரி குட். இப்ப
இப்போ இது இப்படி எடுத்து இப்படி கொடுத்து எப்படி நீங்க என்ன பண்றீங்க? நெய் போட்டு வச்சிருக்கோம், நெய்யில தயிர் போட்டு வச்சிருக்கோம், கறியில தயிர் போட்டு வச்சிருக்கோம். இப்ப நெய்யும் தயிரும் தான் இப்ப பொங்கிட்டு இருக்கு. எங்க பண்ணக்கூடாது, சும்மா இருக்கணும். தயிர் போட்டு நீங்க மேரினேட் பண்றீங்க, ஓகே, ஆனா அது நல்லா ஊறி இருக்கணும். சிக்கனும் தயிரும் இட்லிய சாப்பிட்டீங்க, அதுக்கு மினிமம் நமக்கு 36 ஹவர்ஸ் தேவைப்படும். வெறுப்பா கொஞ்சம் காலைல 3 மணிக்கே சுட சுட பிரியாணி 65 எல்லாமே கிடைக்கும். இங்கே ஓயமாக போனீங்கன்னா ஆட்டோ பிரியாணின்னு ஒன்று இருக்கு, அதுவும் நல்லா இருக்கும். இல்லை இல்லை, அது என்னமோ கடந்தது, சரி அதை போட்டிருக்கோன்னு போட்டாங்க. போட்டு பரட்டிட்டு தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதில் போட்டு பரட்டுறோம். Come on! தெய்வ அருளோட நிச்சயத்தில் செஞ்சு முடித்து. நெய்யில தானே திரிஞ்சிருக்கு, நல்லா இருக்கும். திருப்பி விடுமா? சூப்பர்மா. வெரி குட். இப்போ ஃப்ரை நல்லா ஆயிடுச்சு. அப்பா நைஸ் மேல நல்லா வந்து. டேய் அந்த மாதிரியே இதையும் ஃப்ரை பண்ணிரடா ஷெரீஃப். அப்பனா இந்த அந்த மாதிரி ப்ரவுன் கலர்ல திருப்பி விடுறேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அடில இருக்குலே இந்த மாதிரி. மீதி நெய் இருக்கு, வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடு. மீதி போய் வேற ஏதாவது புடிச்சுக்கோ. அப்ப டேஸ்ட் பண்ணி பாத்தியா? இப்ப இதெல்லாம் டேஸ்ட் பண்ணியம்மா, மாட்டிப்பிய. இட்லியே இல்லையா? Show the audience.
Yes. Thank this is my ghee roast. Ghee chicken roast. Chicken ghee roast. Achchi vaanga vachu roast. Na vekkiradha per. Vaanga frame appe poyirudhu. Konja ittu kurra. Konjama kurra. Appa thappa nalla chamada. Enna da pandra Nishanth? Enna ma? Sir sollnum la audience ni enna na solren. ஐயோ வேகமா என்னமோ போட்டுனே இது கிரேவியா இல்ல ட்ரை அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் இப்போ அது வந்து சிக்கன் நீங்க வந்து கொஞ்ச நேரம் சிம்ல வைக்கணும் அப்பதான் அந்த சிக்கன் வந்து நல்லா குக்க ஆகும் அவசரப்பட்டு இந்த மாதிரி 6 கோலரா வச்சு 1500 வச்சு விட்டுச்சு இந்த புள்ள இப்போ உடனே வெடிச்சு போவும் வரல இந்த வீடியோவை வழங்குவோர் ருச்சி மேஜிக் பிக்கல் 7 சுவை